காலைல பிரேக்ஃபாஸ்ட் கூட நம்ம எதாவது பண்ணிடலாங்க. ஆனால் இந்த லன்ச்சு டிஃபன் பாக்ஸுக்கு என்ன பண்ணி கொடுக்குறதுன்றது அது யோசிக்கிற டென்ஷன் இருக்கே, ரொம்ப கஷ்டங்க. அது இல்லாமல் எதையாவது அங்கே இருக்கிறத வீட்டில் இருக்கிறத வச்சு நம்ம பண்ணி கொடுத்தா இன்றைக்கும் இதே தானா அப்படின்னு கண்டிப்பாக கேட்பாங்க. டிஃப்ரெண்ட்டாக, ரொம்ப ஈஸியாக, ரொம்ப டேஸ்டியாக பண்ணிடலாமா? என் அன்பு வணக்கம். ஒரு ஃபேண்டாஸ்டிக்கான ஒரு ரைஸ் ரெசிபி லன்ச் பாக்ஸுக்கு, ஒரு பிரியாணி மாதிரியான, ஒரு குஸ்கா மாதிரியான, ஒரு பிளெயின் பிரியாணின்னு சொல்லுவாங்கள்ல குஸ்காவை, அந்த மாதிரி ஃபீல் கொடுக்குற ஒரு லன்ச் பாக்ஸ் ரெசிபி. ஃபேப்லஸாக டேஸ்டியாக இருக்கும். அதெல்லாமா இந்த சாம்பார் பொடி இது பாருங்களேன், எவ்வளோ ஃபேண்டாஸ்டிக்காக இருக்குது. நீங்கள் அதை வச்சு சாம்பார் வச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன், சூப்பராக இருக்கும். அன்னன்னி ஆர்டர் அன்னன்னிக்கு அரைச்சி அப்படியே டெலிவரி கொடுக்குறோம். பிரத்யேகமாக உங்களுக்காகவே தனித்தன்மையோடு தயாரிக்கப்படுது. கண்டிப்பாக நீங்கள் ஆர்டர் பண்ணி இதை டேஸ்ட் பண்ணும்போது நீங்களே இது உணருவீங்க. கொஞ்சமாக கொத்தமல்லி வேற கட் பண்ணிக்கிறேன். கொத்தமல்லி வேரில் தான் இன்டென்ஸான ஃப்ளேவர் டேஸ்ட்டும் இருக்குங்க, அதனால் குப்பையில் போட்டுறாதீங்க, டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்குது. நான் 6 காஞ்சி மிளகாவை சேர்த்துக்கிறேன், ஒரு 10 பூண்டையும் நான் இதோட சேர்த்துக்கிறேன், 1 இன்ச் சைஸ் உள்ள பட்டையை நான் 3 சேர்த்துக்கிறேன், இதுக்கப்புறமா 1-5 கிராம்பையும் நான் இதில் சேர்த்துக்கிறேன். இந்த மிக்ஸி ஜாரியை அங்கே விட்டுட்டு போயிடலாம். அதோட கொஞ்சமாக சீரகம் 1/2 டீஸ்பூன் வச்சுக்கலாம், 4 ஏலக்காவையும் சேர்த்துக்கிறேன், 1-8 மிளகையும் நான் சேர்த்துக்கிறேன். நான் இந்த உணவில் மட்டும் இல்லைங்க, எந்த உணவு நான் செஞ்சாலும் அதில் கண்டிப்பாக மிளகு சேர்ப்பேன். ஏன்னு தெரிஞ்சுக்கணுமா? இதோ கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் ஒயமேடிங் பிளாக் பேப்பர்ன்ற வீடியோ லிங்க் இருக்குது, கிளிக் பண்ணி பாருங்கள். மிளகோட வரலாறும் சிறப்பும் மருத்துவ குணமும் உங்களுக்கு நல்லா விளங்கிடும், கன்ஃபார்மாக பாருங்கள். வெரி இன்ட்ரெஸ்டிங் வீடியோ. ஸோ இது எல்லாத்தையும் என்ன பண்ணலாம், என்ன பண்ணுறேன், கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நான் அரைச்சிட்றேன், தேவையான உப்பை சேர்த்துக்கிறேன். நல்லா அரைஞ்சிருச்சு. ஸோ இந்த மாதிரி ஃபைனாக அரைஞ்சால் போதும், நல்ல ஒரு பேஸ்ட் மாதிரி. ஸோ இது அப்படியே தனியாக இருக்கட்டும். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், அடுத்து ஒரு தக்காளியை நான் கட் பண்ணி போட்டு அதையும் அரைச்சிக்கிறேன், அதோட 1 வெங்காயத்தையும் நான் கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். இதையும் நல்ல மைய அரைச்சி வச்சாச்சு. ஸோ இதுவும் அப்படியே இருக்கட்டும். இப்போ நம்ம என்ன பண்ணலாம், 2 டேபிள்ஸ்பூன் நான் எண்ணெயை சேர்த்துக்கிறேன். எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு, அரைச்சி வச்சுருந்த வெங்காயம் தக்காளியை நான் இப்போ சேர்த்துக்கிறேன். வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நான் 1 டேபிள்ஸ்பூன் எஸ்ஆர் மல்லிப்பொடியும், 1/2 டீஸ்பூன் நான் எஸ்ஆர் மஞ்சப்பொடியும் சேர்த்துக்கிறேன். போட்டு லேசாக வதக்கிட்டு இப்போ நம்ம அரைச்சி வச்சுருந்த அந்த மசாலாவையும் சேர்த்துக்கலாம். தண்ணி ஊற்றி கலந்து நம்ம மிச்சத்தையும் ஊற்றிக்கலாம். ஓகே, 3-4 நிமிஷம் நல்லா குக் ஆகிடுச்சு. இது இப்போ எப்படி இருக்குதுன்னு டேஸ்ட் பார்த்துடலாம். பச்சை வாடையெல்லாம் போயிடுச்சான்னு, பர்ஃபெக்டாக போயிடுச்சு. இப்போது இன்னொரு ஆப்ஷன் உங்கள்கிட்ட இருக்குது. உங்களுக்கு வந்து இதில் வெஜிடபிள் சேர்க்கணும், ஒரு வெஜிடபிள் பிரியாணி மாதிரி இதை சாப்பிட்ணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா, இந்த டைத்தில் பாயில் பண்ண வெஜிடபிள்ஸ் உங்களுக்கு என்ன வெஜிடபிள்ஸ் பிடிக்குதோ இந்த நேரத்தில் நீங்கள் சேர்த்துக்கலாம். ஸோ எனக்கு வந்து சிக்கன் போட்டு பண்ணணும் அப்படின்னா, சிக்கனை வந்து இந்த ஸ்டேஜில் சேர்த்துருங்க. சேர்த்துட்டு சிக்கன் நல்லா குக் ஆனதுக்கப்புறம் நம்ம அடுத்து ரைஸ் சேர்த்துக்கலாம். ஸோ இது ஆல்ரெடி ரெடி ஆகிடுச்சு, சூப்பராக இருக்குது. இப்போ நான் வந்து 2 டம்ளர் ரைஸ் இங்கே இருக்குது, அதை நான், அதாவது ரைஸை 2 டம்ளர் ரைஸை குக் பண்ணி வச்சுருக்கேன், அதை நான் இப்போ சேர்த்துக்கிறேன். சூப்பராக மிக்ஸ் பண்ணி இது ஃபேண்டாஸ்டிக்காக ரெடி ஆகிடுச்சு. இதுவும் ரெடி ஆகிடுச்சு. அட் த சேம் டைம் கோயிலில் பாட்டும் போட்டாங்க, இங்கே பயங்கர நாய்ஸியாக இருக்குது, பட் ஸ்டில் ஐ மேக் இட் பர்ஃபெக்ட் அண்ட் நைஸ். கீயான டிப்ஸு நான் இப்போ கண்டிப்பாக சொல்லிடுறேன், இதை மட்டும் நீங்கள் கண்டிப்பாக மிஸ் பண்ணிடாமல் கவனத்தோடு வச்சு பண்ணுங்கள். என்னன்னா, இந்த வெங்காயம் தக்காளி அரைச்சி எல்லாமே நம்ம அரைச்சி தான் பண்ணுறோம், அதனால இது சீக்கிரமாக குக் ஆகிடும். ஆனால் அது கவனத்துலேயே எல்லாமே டக்கு டக்குன்னு போனோம்னா பச்சை வடை இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் இது குக் பண்ணும்போது 4-5 மினிட்ஸ் சொன்னேன், நீங்கள் வந்து கூட எக்ஸ்ட்ரா 2 மினிட்ஸ் குக் பண்ணாலும் பரவாயில்ல, ஏன்னா அந்த அவசரத்தில் இது கவனிக்காமல் விட போகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அதனால் சொல்கிறேன், இதே டிப்ஸ் தான் இதுக்கும், இந்த மிளகாயெல்லாம் அரைச்சோம் இல்லையா, அதே தான்.
எனக்கு இந்த கரம் மசாலாலாம் வேண்டாம் அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா இந்த பட்டை லவங்கம் இல்லாமலும் இது செஞ்சாலும் இது ரொம்பவே நல்லா இருக்கும். இங்கே இருக்க நிறைய டிஸ்டர்பன்ஸ் காரணமாக நான் தயிர் போடுறத அந்த கிரேவிலேயே சேர்க்க விட்டுட்டேன். அதனால் ரைஸில் நான் வந்து 2 டேபிள் ஸ்பூன் போட்டேன் காட்டின பார்த்தீங்களா, அது நீங்கள் அந்த கிரேவியோடய போட்டு குக் பண்ணுங்கள், அப்போ தான் நல்லாயிருக்கும். ஏன்னா இங்கே நிறைய டிஸ்ட்ராக்ஷன் நிறுத்தி நிறுத்தி எடுக்க வேண்டியதாக போயிடுச்சு. ஸோ அதை போட்டு அந்த தயிரையும் நீங்கள் வந்து நான் 2 டேபிள் ஸ்பூன் போட்டேன், 3 டேபிள் ஸ்பூன் வரைக்கும் போடலாம். ரொம்பவே ஃபென்டாஸ்டிக்காக ரொம்ப ஃபேபுலஸாக இது இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இதோட நீங்கள் குழம்புலாம் எதுவுமே பண்ண தேவையில்ல. இது பண்ணிவிட்டு ஒரு தயிர் பக்கத்தில் வச்சு தொட்டு சாப்பிட்லாம், இல்லை ரைத்தா வச்சு நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப ஃபேபுலஸாக சூப்பராக இருக்கும். அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும், என்ன தெரியுமா, இந்த வீடியோ பிடிச்சிருக்கா அப்போ என்ன பண்ணலாம், ஷேர் பண்ணும். ஏன்னா லைஃப் இஸ் பெட்டர் வென் வி ஷேர்.